மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். பொருளாதார வசதியின்றி வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் சர்க்கஸ் கலைஞர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கிய மாவட்ட திமுகவினர். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திருவள்ளூர் தெற்கு திமுக மாவட்ட செயலாளர் ஆவடி நாசர் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஊராட்சியில் பொருளாதார வசதியின்றி வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடும் வடநாட்டு சர்க்கஸ் கலைஞர்களுக்கு தேவையான அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட தொகுப்பினை திருவள்ளூர் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி நாசர் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சர்க்கஸ் கலைஞர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்தனர். திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் புச்சி ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஒன்றிய குழு தலைவர் ஜெயசீலி ஜெயபாலன், ஈக்காடு ஊராட்சி செயலாளர் வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சரத்பாபு ஆகியோர் உடனிருந்து வழங்கினர். இந்நிகழ்வில் ஈக்காடு ஊராட்சி திமுக நிர்வாகிகளான வேலு என்கிற நாகராஜ், பலராமன், விஜயபதி, லோகேஷ், பாண்டியன், முத்துக்குமரன், அரிஹரன், நேதாஜி, தேவராஜ் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கொரோனா நிவாரண பணியில் அவருடைய ஆணையை ஏற்று ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வடநாட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய உணவும் அவர்களுக்கு அனைத்து உதவியும் மருத்துவ உபகரணங்களும் அனைத்தும் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 6 மாதமாக இந்த திருவள்ளூர் பகுதியில் சர்க்கஸ் கூடாரத்தை அமைத்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சற்றறக்குறைய 100 பணியாளர்கள், பெண்கள் 40 பேர், 60 பேர் ஆண்களும் சேர்ந்து அதில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் உண்ண உணவின்றியும் ரொம்ப மருத்துவ வசதியின்றியும் அவர்கள் உடம்ப மிக அளவில் வருது கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு இன்றைய ஏறக்குறைய 1 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் அதேபோன்ற காய்கறிகளையும் அவர்களுக்கு இன்றைய தினம் வழங்கியிருக்கின்றோம். மேலும் அவர்கள் வடநாட்டிற்கு அனுப்ப வேண்டும், எங்களுக்கு வாகன வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த வசதியும் செய்து தருவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்.